எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இது என்னடா கையில் பேப்பர் அப்படின்னு பார்க்காங்க. நம்மளோட ஒரு 6 வருஷ கனவு, 6 வருஷ தீவிர உழைப்பு, பல கஷ்டங்கள் சொல்லவே முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே கேமராவை தூக்கிக்கிட்டு சுற்றி சுற்றி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே அலைகிறோம். ஃபுல்லாக வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டு சத்தம். நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டோம், நம்ம சேனலுக்கு பயங்கர ப்ராப்ளம் வரும், அது எனக்கு தெரியும். இதனால் நம்ம ஏற்கனவே ரெண்டு சேனலையும் பறி கொடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இப்போ இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஏற்கனவே எங்கள் ஆறு, அதனால் காலையிலேயே நிறைய எங்கள் உள்ளூர் மக்கள் குளிக்க வர்ற இடம் தான். என்னடா அந்த பையன் தனியாக லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க, நினைக்கிறவங்க நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம ஒன்றும் அதாவது எப்படின்னா நம்ம வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அது நமக்கு தெரியும். அவங்களுக்கு இதை பார்க்கும்போது கண்டிப்பாக புதுசாக இருக்கும். அதாவது தனிமையில் ஒருத்தன் உட்காந்து பேசுகிறது, அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராமம். அப்போ நம்ம கிராமத்தில் இருந்துக்கிட்டே நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ, அதாவது நல்ல வழியிலையும் நம்மளாலையும் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையிலையும் ஒரு 6 வருஷமாக பார்த்திங்கன்னா பயங்கர போராட்டம், கஷ்டம், கவலை, துக்கம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம எதையுமே விடலை, தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தோம். நிறைய வாய்ப்புகள், அதாவது அண்ணன், அதாவது நம்ம தெரியாமல் அவருக்கு முன்னாலே நம்ம சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். தெரியாமல் எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அப்படியே நிறைய ஒரு சில நேரம் சோகத்துலேயும் பல பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு வழிகாட்டியாகவும் இந்த மாதிரியாக போகணும் தம்பி, அதாவது உன்னுடைய சுய சந்தோஷத்துக்கு மாத்திரம் அடிமையாகிடக்கூடாது, எல்லாருமே வேணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் நம்ம அம்மா சின்ன வயசுலேருந்தே நிறைய கற்றுக் கொடுத்துருக்காப்புல, அதாவது உழைப்பே உயர்வு, அது மாத்திரம் கண்டிப்பாக உண்மை தான். இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, அந்த கஷ்டத்துக்கான பலன் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு 6-6 டிஜிட் பாஸ்வேர்டு தான். இந்த பாஸ்வேர்டு நமக்கு எவ்வளோ முக்கியம் என்னங்குது நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம். யூடியூப்பில் நமக்கு சம்பளம் கொடுக்க போகிறது இந்த ஆட்சன்ஸ் தான். அது வீடியோவில் இருக்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 6 டிஜிட் பின்னெல்லாம் போட்டு தான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பணம் கொடுக்க அவங்க என்னென்ன வழிமுறைகள்னு இதில் தான் இருக்கும். இது நமக்கு இப்போ வந்து 1 மாதம் ஆகுது. ரொம்ப நாளாக நம்மளும் சொல்லணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர்கள் இல்லாமல் கண்டிப்பாக இது நடந்திருக்காது. அப்போ நம்ம 6 வருஷத்தில் 2 சேனலும் பறி கொடுத்தோம். இது 3வது ஆரம்பித்த சேனல் தான். அப்போ 6 வருஷம் என்னென்ன தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சமீப 1 வருஷ காலமாக ஓரளவு நிறைய கற்றுக்கிட்டோம். அது போக நிறைய வழிகாட்டுதல்கள், நம்மளை விட பெரிய யூடியூபர்கள்லாம் நமக்கு கொஞ்சம் காண்டாக்டில் வந்திருக்காங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் சொல்லித்தராங்க. அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் பல தமிழ்நாட்டில் பல ஊர்லேருந்து நிறைய பார்க்குறீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். அதாவது எப்படின்னா நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறைய பழமொழி இங்கே போயிட்டே இருக்கும், நம்மளும் அதையே நிறைய சொல்லுவோம். அப்போ நம்ம கிராமத்தில் நடக்கிற விவசாயம், அப்புறம் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரியான ஒரு 14 வருஷமாக எனக்கு யாரும் சொல்லித்தராமல் நம்மளாக கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் வீடியோவில் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுத மாதிரி நீங்கள் பார்த்தா மாத்திரம்தான் இது வருங்குது உண்மை, அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம போடவுமே அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே பார்க்க ஆள் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வியூஸ் போகாது. நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய அக்கா தங்கச்சின்னு நிறைய அண்ணன் தம்பின்னு பல கமாண்ட், நல்ல கமாண்டு, பேடு கமாண்டு 1-2 வரலாம், அதை நம்ம தடுக்க முடியாது. நம்ம வேலையை பார்ப்போம். நல்லதை செய்யும்போது நிறைய பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரியா அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. இப்படியே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேசலான்னு வந்தோம், பேசுறதுக்கான சரியான இடம் இது இல்லை. அப்போது நம்ம இப்போ ஒரு சிலதை இது எப்படி வந்ததுங்கிறத சொல்லிட்டு முடிச்சுக்கிடுவோம். அப்போது நான் நிறைய பார்க்குறேன், 2018 யூடியூப்பில் வீடியோ போட, வேறு எந்த ஒரு டிக்டாக் இந்த மாதிரியான ஆப் மூலமாக நம்ம பிரபலமாகலை, ஒன்லி யூடியூப் அப்படிங்கிற மாதிரியா. இங்கே பணம் வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த பணத்தை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. 4 நல்ல நண்பர்கள், 4 நல்ல மக்கள் நமக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நாளாக தெரியலை. நம்மளும் நிறைய, அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்பிக்கை துரோகங்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தாண்டி முன்னேறணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரே கொள்கையும் லட்சியத்தோடையும். அப்புறம் அடிக்கடி அம்மாவும் சொல்லும், ஒரு லட்சியம் வேணும் மனசனாக பிறந்தான்னு சொல்லும். அதெல்லாம் லட்சியம்னா என்ன, கொள்கைனா என்னன்னே தெரியாமல் பல கஷ்டத்தை தாண்டி தான்
வீடியோ போட ஆரம்பித்தோம். அப்போது நிறைய, அதாவது வீட்டுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வந்துச்சு. நம்ம வீடியோ எடுக்க போகிற இடத்துக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பாராத டயத்தில் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அப்போது நிறைய எதிர்ப்புகளை வீட்டுக்குள்ளேயே நம்ம சமாளித்து தான் ஆரம்பித்தோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அப்புறம் தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற மாதிரியா அவங்களையும் கண்டிப்பாக நிறைய வீடியோவில் அம்மாவை சொல்லிட்டு முடிச்சிருக்கேன், என் ஒய்ஃபையும் சொல்லிடணும். ஓரளவு நிறைய சப்போர்ட்டு, எப்படின்னா நம்ம சேனலை ஆரம்பிச்சுட்டு ஒரு சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா டென்ஷன்லேயும் சண்டேலையும் அப்படியே விட்டுட்டு இருந்தால் கூட அவங்களால் முடிஞ்ச உதவிகளை, அதாவது நம்ம விட்டுட்டு அப்படியே சோகத்தில் இருந்தாலும் அவங்க எடுத்து அந்த வீடியோவை அப்லோடு பண்ணதாக இருக்கட்டும், டைட்டில் வைக்க தெரியட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் இந்த மாதிரியாக பண்ணி நிறைய வீடியோ அவங்களும் அப்லோடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொன்னதில் பெரிய ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. ஏன்னா அம்மா அப்பா நம்மளை பெற்றுட்டாங்க, கண்டிப்பாக 10 மாதம் சுமந்து இவங்க நம்ம தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற மனைவி நம்ம கூடயே கடைசி வரைக்கும் வாழ போகிறாங்க. அவங்களையும் அம்மா அப்பாவையும் கண்ணும் கலங்காமல் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இப்போ ஒரு வருஷமாக நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்போது பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்போ எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிற ஒரே வெற்றி பயணத்தில் போய்கிட்டு இருக்கேன். நிறைய பல பிரச்சனைகளை தாண்டி பல தடைகளை தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா படிக்கலை, இந்த மாதிரியாக நமக்கு ஆட்சன்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு நிறைய நண்பர்கள்கிட்ட சொன்னோம், யாருமே நமக்கு உதவியும் பண்ணலை. பெரிய யூடியூபர்னு சொல்லிட்டு அவர் வருமானம் வருது அப்படிங்க மாதிரியே சொல்லியிருந்தாப்பில் அவர்கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டோம், நான் வெளியே இருக்கிறேன் பேச அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்க மாதிரியே. அப்போ நம்ம பக்கத்து கிராமத்துலேயே ஒரு தம்பியும் சொல்லியிருந்தார், அந்த நம்ம சேனல்லையும் எனக்கும் மாதம் ஒரு 8000 ரூபா, அதாவது 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்னே அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்டையும் உதவி கேட்டோம், அப்படி நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டோம், யாரும் சொல்லலை. அப்போ நம்ம தனி ஊர் ஆளாத்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கள் கிராமத்து மக்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும், அவங்களும் நிறைய பார்க்குறாங்க இப்போ. அப்போ குறிப்பாக நம்ம காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் திருநெல்வேலி, இப்படி தான் நம்ம இப்போ கூட திருச்சியில் ஒரு அவார்டு வாங்கிட்டு இருந்தோம். இது எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்த ஆதரவு. நம்ம கிராமத்தில் இருக்க எல்லோரும் நிறைய ஷேர் பண்ணால் தான் வெளியவே போகணும் நம்ம வீடியோ. மேலும் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும். அது போக பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்துலேயே நம்ம தான், நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், முதல் யூடியூபர்னு சொல்லிக்கலாம், அதுவே எனக்கு ஒரு பெரிய பெருமை. எனக்கு மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு, ஏன்னா பெற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ இப்போ நம்ம உலகம் ஃபுல்லாக தெரியுதுக்கு நீங்களும் காரணம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம போடுற வீடியோ நிறைய ஷேர் பண்ணுறீங்க, நிறைய எனக்கு தெரியாத விஷயம் இப்போ கூட நம்ம எந்தளவு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க கூட தெரியாது, அதாவது யதார்த்தமான ஒரு பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சில விஷயம்லாம் தெரியாததை நிறைய கமெண்ட்டில் சொல்கிறீங்க, இப்படி இப்படி பண்ணுங்கள் அதை அப்படி பண்ணுங்கன்னு. அப்போ நம்ம அதை நிறைய மாற்றிக்கிடுறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம விவசாயம் பற்றி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சமையல் வீடியோ பண்ண சொல்கிறாங்க, கண்டிப்பாக பண்ணுவோம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீன் பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம், கூடிய சீக்கிரம் அதையும், அதாவது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக நமக்கு கிடைக்கிற ஆறுகள் குளங்களில் தூண்டில் வச்சு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஆசை. அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 தூண்டி முள் அந்த மாதிரியே நிறைய வாங்கி வச்சுருக்கோம், கூடிய சீக்கிரம், அதாவது எப்படின்னா நம்ம விவசாயம் மாத்திரம் இல்லாமல் வேறு ஒரு நல்ல வேலைக்கும் போய்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் ஆட்சன்ஸில் நம்மளோட சேனலை ஆட் பண்ணிட்டோம், கண்டிப்பாக பணம் வரும். அப்போ பணம் பெருசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும், 4 நல்ல மனுஷங்க நமக்கு போதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவி பண்ணணும், அதாவது எப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே சப்போர்ட் பண்ண யாரும் நமக்கு 1000 உறவுகள் இருக்குது, யாரும் வரமாட்டாங்க, அவங்கவுங்க வேலை தான் அவங்களுக்கு முக்கியம். அப்போ நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் எல்லாருமே இப்போ வளர்ந்துக்கிட்டும் இருக்கோம். அப்போ இதில் பல பிரச்சனைகளை தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பிரச்சனை மாத்திரமே தீர்வு கிடையாது, நம்ம மனசை ரொம்ப அமைதியாக வச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலையில் ஒரு முகமாக, அதாவது எப்படின்னா ஒரே சொல்லுவாங்க நிறைய, எந்த வேலையாக இருந்தாலும் ஒரே முடிவாணி எடுத்து பண்ண அப்படின்னா வெற்றி நிச்சயம்னு. நம்மளும் ஒரு 14 வருஷமாக விவசாயம் பண்ணதும் 6 வருஷமாக வீடியோ போட்டதின் மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். இதில் காசு எவ்வளோ வருது என்னங்கெல்லாம் எனக்கு தெரியாது, வந்தால் நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுவேன். நிறைய தொடர்ந்து அடுத்தடுத்து, அதாவது கஷ்டப்படும் விவசாயிகளுக்கு இந்த மாதிரியாக நிறைய உதவிகள் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ஒரு குறிக்கோள். நிறைய சப்போர்ட் பண்ண நிறைய நீங்கள் இருக்கீங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம பயணத்தை தொடர்வோம்.
அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.